சென்னை அடுத்த தாம்பரம் அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் 3 பேர் நேற்று மதியம் மெரினா கடற்கரை சுற்றி பார்க்க சென்றுள்ளனர். அப்போது கடலில் குளித்தபோது நண்பர்கள் சதீஷ், வினோத்குமார், செந்தில்குமார் ஆகியோர் ராட்சச அலையால் இழுத்து செல்லப்பட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கடலோர காவல்படையினர் மற்றும் மீனவர்கள் தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டனர். ஆனால் மாணவர்கள் கிடைக்காததால் அவர்கள் காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் தற்போது 3 மாணவர்களின் உடலும் பட்டினம் பாக்கம் சாஸ்திரி நகர் நீலாங்கரை பகுதிகளில் கரை ஒதுங்கியுள்ளது. சடலத்தை கைப்பற்றிய போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.